வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி டே 18 ஆஃப் சன்ரைஸ் சேலஞ்ச். சூரியன் அழகாக மேலே வந்துட்டுருக்கிறாரு, மேகத்துக்கு பின்னாடி இருக்கிறாரு. ஒரு ஆரஞ்சு கலர் ரேடியேஷன் அப்படியே வெளியில் வருது. அதுக்கு நடுவில் இப்போ ஒரு ரெண்டு பறவை வேறு பறக்குது, ஒரு புறா அங்கேருந்து வருது. இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, இப்போ இன்றைக்கியோட கதைக்குள்ளே போகலாம். ஓகே, ஒரு அழகான கிராமம். இந்த கிராமத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு காடு இருக்குது. அந்த கிராமத்தில் நிறைய மாடுகள் இருக்குது. அந்த மாடுகள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டெய்லி காலையில் அந்த காட்டுக்குள்ளே போகும். மேய் புல் மேய்கிற இடம் இருக்கும், அங்கே போய் புல் மேய்ஞ்சிட்டு அங்கேருந்து திரும்ப வரும். இது வந்து டெய்லி பண்ணும். அப்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாட்டுக்கூட்டம் போகுது. அதில் ஒரு மாடு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, வழி தவறி கொஞ்சம் காட்டுக்கு உள்ளே போயிடுது. அங்கே ஒரு புலி இருக்குது. அந்த புலி வந்து இந்த மாட்டை துரத்த ஆரம்பிக்குது. மாடு வந்து பதறி ஓடுது, வேகமாக ஓடுது. திடீர்னு வந்து ஒரு சகதியில் உழுந்துடுது. சகதியில் உழுந்த உடனே புலி வந்து தாவி வேகமாக வந்து அந்த மாடை பிடிக்க வருது. ஆனால் அதுவும் சகதியில் மாட்டிக்குது. மாடும் சகதியில் மாட்டிக்குது, புலியும் சகதியில் மாட்டிக்குது. சகதி அப்படின்னு நான் சொல்கிறது வந்து ஒரு புதைக்குழி மாதிரி, அங்கேருந்து நகல முடியல ரெண்டாலேயும். இப்போது புலி வந்து தன்னோட நிலையை உணரலை. அது வந்து மாடை பார்த்து சிரிச்சிட்டே சொல்லுது, நான் இப்போ உன்னையை சாப்பிட போகிறேன், இன்னும் ஒரு நிமிஷத்தில் உன்னையை பிடிச்சிருவேன், பிடிச்சி எனக்கு நீ இரையாக போகிற அப்படின்னு சொல்லி ரொம்ப கர்வமாக சொல்லுது. மாடு அமைதியாக இருக்குது, மனசுக்குள்ளே பயங்கர பதட்டம் இருக்குது. ஆனால் அதால் வந்து ஒன்றும் பேசவும் முடியல, செய்யவும் முடியல, அமைதியாக இருக்குது. புலி வந்து ரொம்ப அக்ரஸிவாக அந்த குழியிலேருந்து எழுந்து மாடை பிடிச்சிடலான்னு முயற்சி பண்ணுது. எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுதோ அவ்வளோக்கு அவ்வளோ புலிக்கு உள்ளே போக ஆரம்பிக்குது. அது புலி சோர்ந்து போக ஆரம்பிக்குது. சோர்ந்து போனவுடனே அதுக்குள்ளே ஒரு பயம் வருது. இப்போது மாடுகிட்ட பேசுது, மாடுகிட்ட கேட்குது, நீ ரொம்ப அமைதியாக இருக்கியே, நான் வந்து நம்ம ரெண்டு பேருமே இப்படி குழிக்குள்ளே மாட்டிக்கிட்டோம், இறக்க போகிறோம், ஆனால் நீ எப்படி அமைதியாக இருக்க அப்படின்னு கேட்குது. உடனே மாடு பேச ஆரம்பிக்குது, நம்ம ரெண்டு பேருமே குழிக்குள்ளே மாட்டியிருந்தாலும் இப்போது சாயங்காலம் வெளியாயிடுச்சு, என்னோடய ஓனர் வந்து என்னை தேடிட்டுருப்பார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் வந்து என்னை காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லுது. புலி வந்து தன்னோட நிலையை நினச்சி வருந்தது. கொஞ்ச நேரம் ஆகுது, மாட்டோட ஓனர் வர்றாரு, மாடை காப்பாற்றிடுறாரு. புலியை பார்க்க அந்த ஓனருக்கு பரிதாபமாக தான் இருக்குது, ஆனால் புலியோட குணம் தெரியும், அதை காப்பாற்ற முடியாதுன்னு தெரியும், அதை விட்டுட்டு போயிடுறாங்க. இதுதாங்க கதை. ஓகே, இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு நிமிஷம் யோசிங்க, வீடியோ பாஸ் பண்ணுங்கள், யோசிங்க, கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஓகே, சரி, இப்போ இந்த கதையிலேருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த மாடு மாதிரி நம்மளை சுற்றி நிறைய நல்லவர்களையும் நிறைய நண்பர்களையும் உருவாக்கி வச்சுருக்கணும். எப்போவுமே ஆபத்து காலத்தில் உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஓகே, இப்போ இன்னையோட விடுகதைக்கு போகலாம். நேற்றோட விடுகதையோட பதில் என்ன அப்படின்னா, தண்ணீர். ராஜலக்ஷ்மிங்கிறவங்க கரெக்டாக பதில் சொல்லியிருந்தாங்க, வாழ்த்துக்கள் ராஜலக்ஷ்மி. இப்போ இன்னையோட விடுகதைக்கு போகலாம். உடம்பில்லாதவன் பல சட்டை அணிந்திருப்பான், அவன் யார்? பதில் தெரிஞ்ச உடனே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. பதில் ஒருவேளை தெரியலைன்னா நாளையோட பதிவுக்கு வெயிட் பண்ணுங்கள், நான் அதில் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.